எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்றென்றும் சிவாஜி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நாகராஜன் வெள்ளியங்கிரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற நடிகர் தலையத்துடைய படம் கலாட்டா கல்யாணம். கலாட்டா கல்யாணம் 1968 வெளிவந்த படம் இது. இது வந்து பாகிஸ்தான் போருக்காக போட்ட ஒரு நாடகம். நிதி திரட்டுறதுக்காக ஒரு சித்ராலயா கோபு அவர் வந்து ஒரு நாடகம் போட்டு ஒரு பெரிய பட்டாளம் நட்சத்திர பட்டாளமே வந்து நடித்த ஒரு நாடகம் தான் அது. நடிகர் தலத்தை மையமாக வச்சு நிறைய பேர் நடித்த ஒரு நாடகம். அந்த நாடகத்தோட வெற்றியை பார்த்துட்டு நடிகர் தலமே ராம்குமார் பிலிம்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை வந்து தயாரித்தாங்க. அந்த படத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நீங்கள் தேட வேண்டியதில்லை. ஒவ்வொரு வீடியோ வரும்போதும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். அப்புறம் இந்த சேனலை வந்து இதில் வரக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இது எப்படி மறுபடியும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களோட இந்த ஷேர் பண்ணிக்கங்க. சரி, நம்ம படத்துக்குள்ள போகலாமா? படம் எடுத்த உடனே பாட்டு தான், கதையெல்லாம் ஸ்டார்ட் ஆகலை. முதல்ல காட்டுறதே ஜெயலலிதாவை தான் காட்டுவாங்க. ஜெயலலிதா வந்து நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகாராணி அந்த பாட்டோட வந்து ஸ்டார்ட் ஆகும். நல்ல இடம் நீ வந்த இடம். என்ன ஒரு பியூட்டிஃபுல் பேர் தெரியுங்களா அவங்க ரெண்டு பேரும் படத்தில். அதாவது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பார். இவருக்கு வயசு வந்து 40 நடிகர் தலத்துக்கு. ஜெயலலிதா அம்மாவுக்கு வயசு வந்து 20. ரெண்டு பேருமே படி ஸ்லிம்மாக இருப்பாங்க. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் பேர்னு, அதுதான் ரொமான்டிக் பேர். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பாட்டு. காமெடி காமெடி சஸ்பென்ஸு காமெடி. நொடிக்கு நொடி இந்த செகண்ட் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலை இவர் வந்து அவுப்பார். அடுத்த செகண்ட் அதை விட பெரிய சிக்கல் வந்துடும். அந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு படம். சரி, படத்தோட கதையை ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் பார்க்கலாம். தங்கவேலு சுந்தரிபாய் அவங்க தம்பதியருக்கு 4 பெண் குழந்தைகள். 4 பெண் குழந்தைகள்ல மூத்தவர் வந்து மனோரமா, அடுத்தவர் வந்து ஜெயலலிதா, மூணாவது ஜோதிலட்சுமி, 4வது சச்சு. 4 பெண்கள் யாருக்கு? இவருக்கு. இப்போது திருப்பதிக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், சும்மா நமக்கு ஏதாவது வேணும்னா வேண்டுதல் ஏதாவது நம்ம கேட்டு வரணும், கதை நடக்கணும், இது நடக்கணும். ஆனால் இவர் எப்படி வேண்டிட்டு வந்திருக்காருன்னா 4 பெண்களுக்கும் ஒரே நாள் ஒரே மேடையில் கல்யாணம் நடக்கணுமா, இல்லாட்டி வந்து தனித்தனியாக கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அப்படி வேண்டிட்டு வந்திருக்காரு. 4 பெண்களுக்கு ஒரே நேரம் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எங்கே போகிறது? 2வது பொண்ணான நடிகர் ஜெயலலிதாவுக்கு வந்து நடிகர் தலம் காதலர். மற்ற பெண்ணுங்களுக்கு இந்த காதலை போய் இவங்க தங்கவேலுகிட்ட சொல்லும்போது தான் இந்த சிக்கல் தெரியுது. அதில் என்ன சிக்கல் தெரியுமா? 4 மாப்பிள்ளை பார்க்குற பெருசு இல்லை. மனோரமாவுக்கு வந்து அவள் தான் மூத்த பொண்ணு. அவங்களுக்கு ஆண்களை கண்டாலே பிடிக்காது. ஆண்களை கண்டாலே வெறக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்க. 2வது ஜெயலலிதா இவங்க 2 பேருக்கு காதல் ஆகிடுச்சு. 3வது பெண் வந்து ஜோதிலட்சுமி. அவள் வந்து எப்போ பாரு பியானோ 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 வாசிக்கிற ஒரு பொண்ணு. அவர் வந்து ஒரு பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணுறாரு. யார்? ஏவிஎம் ராஜன். அந்த ஏவிஎம் ராஜன் இவருங்க காதலை வந்து இந்த அம்மாவோட காதலை ஏமா கையை இவர் இந்த அம்மாவை ஏமாற்றிட்டு வேறொரு பொண்ணு கூட நாட்டியக்காரி கூட அவர் தொடர்பில் இருக்கார். 4வது வந்து சச்சு. சச்சு வந்து 4 கண்டிஷன் போடுவாங்க. என்னென்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா,
வரக்கூடிய மாப்பிள்ள பிஏ படிச்சிருக்கணும். ரெண்டாவது அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இருக்கக்கூடாது. மூணாவது கண்டிஷன் வந்து அவர் நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும். நாலாவது கண்டிஷன் வந்து இந்த அம்மாவுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை, நாளைக்கு சினிமாவில் நடிக்கிறேன்னு சொன்னால் அது தடை சொல்லக்கூடாது. இப்படி மாப்பிள்ளை வேணும் பாருங்க. எந்த மாதிரி இது இதெல்லாம் சரி பண்ணி இவங்க காதல் எப்போ கை கொடுறது? நடிகர் தினத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவர் பேர் வந்து மதன், மன்மதன். படத்துலேயும் அவர் வந்து மன்மதன். படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு, ரொம்ப படு ஸ்லிம்மாக இருப்பார். அவர் வயசு 40 அந்த படம் நடிக்கும் போது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி அவ்வளோ அற்புதம், அவ்வளோ அழகாக ஸ்லிம்மாக இருப்பார். அவர் போட்டுட்டு வர்ற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். முழுக்க டைட் ஃபிட்டிங் ஸ்லாக், அதாவது டிஷர்ட் கிடையாது, ஸ்லாக். படம் முழுக்க ஸ்லாக் போட்டு வருவார். சில சீனில் டை கட்டியிருப்பார். ஆஃபீஸில் அவர் ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜர், சில சீனில் டை கட்டியிருப்பார். மற்றபடி படம் முழுக்க அவர் வரக்கூடிய காட்சிகள் அத்தனையும் விதவிதமான ட்ரெஸ்ஸு. பட் இதில் என்ன ஒரு வருத்தம்னா, எனக்கு இந்த படம் கருப்பு வெள்ளையாக போயிடுச்சு. இது வந்து கலர் படமாக இருந்துருவீங்க இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சாத்தனூர் டேமில் அந்த பாட்டல் எல்லாம் எடுத்ததெல்லாம் வந்து படம் அற்புதமாக இருக்கும், கலராக இருந்திருந்தா. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து பி என் சுந்தரம் அவ்வளோ அற்புதமாக வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருப்பார். அப்புறம் ஒவ்வொரு காட்சி அமைப்பும் பார்த்திங்கன்னா ஸ்ரீதர் வந்து கேமரா ஏங்கலுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் படம் ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா அவ்வளோ கேமரா சிறப்பாக இருக்கும். அவரோட அசோசியேட்டு அவர் சி வி ராஜேந்திரன், அவரும் வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக கேமரா ஏங்கிள் வச்சு அந்த சாத்தனூர் டேமில் முன்னாடி பல படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒவ்வொரு ஏங்கிள் வந்து உதாரணத்துக்கு எடுத்தோடனே வந்து அது ஜெயலலிதா மேலே அந்த படியில் ஏறி வருவாங்க டான்ஸ், அதாவது நல்ல இடம் நீ வந்த இடம் அந்த பாட்டு பாடிட்டு படியில் மேலே ஏறி ஓடி வருவாங்க. அந்த ஓடி வரும் ஏங்கிள் படம் எடுத்து அற்புதமாக வந்து காட்சி அமைச்சிருப்பார். அந்த பாட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த டான்ஸில் வந்து திடீர்னு சில மாதிரி ஒருத்தர் நிற்பார், அடுத்தவர் பாடுவார், அடுத்தவர் நிற்பார், அதாவது சிவாஜி ஒருத்தர் சில மாதிரி நிற்பார், பாடிட்டே சில மாதிரி நிற்பார், இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து சில மாதிரி நிற்பாங்க, பாடிட்டே சில மாதிரி நிற்பாங்க, இவர் ரியாக்ட் பண்ணுவார். மாற்றி மாற்றி அந்த படம் முழுக்க அந்த பாடல் முழுக்க பாட படம் முழுக்க இவர் கூட நாகேஷ் இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிற கூத்து தான் படம் முழுக்க. ஒவ்வொருத்தரையும் போவாங்க மாட்டிக்குவாங்க, எப்படி வெளியே வருவாங்க மடி வேறவங்களும் மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிரித்து சிரித்து வயிறே வந்து உங்களுக்கு புண்ணாயிரும் அந்தளவுக்கு வந்து ரெண்டு பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் சச்சு சச்சு வந்து 4 கண்டிஷன் போடுவாங்க. இப்படி மாப்பிள்ளை வேணும் பாருங்கள். எந்த மாதிரி இது இது எல்லாம் சரி பண்ணி இவங்க காதல் எப்போ கை கொடுறது? இதில் இந்த தங்கவேல் சுந்தரி பாய் ரெண்டு பேர் சோஃபா விட்டு எழுந்திரிக்க மாட்டாங்க, உட்கார்ந்துருந்த படம் முழுக்க உட்காந்துட்டே இருப்பாங்க. இவர் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் மாப்பிள்ள வந்து தேடுறாரு அப்படிங்கிறத கதை. கதைனா கதை 2.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து நொடிக்கு நொடி வந்து சஸ்பென்ஸ் தான். ஒரு பிரச்சனை சரி பண்ணுவார், பொண்ணு அதை விட பெரிய பிரச்சனை வரும். அதைய ரொம்ப காமெடியாகவும் ஒரே கலாட்டாவும் கொண்டு வருவாங்க. அதுக்கு அதனால தான் படத்தோட அருமையான பொருத்தமாக வந்து கலாட்டா கல்யாணம்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த மனோரமா பார்த்தீங்கன்னா இது அதுக்கு முன்னாடி நாகேஷ் வந்து இவரோட நண்பர், அவரும் வந்து சாதாரண ஒரு ஆள் தான், அவருக்கும் பொண்ணு கிடைக்காது. சரி ஏதோ இந்த 3 பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணை நான் கட்டிக்கிறேங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். சரி மனோரமாவை வந்து நாகேஷ்க்கு இவர் கட்டிக்க சொல்லுவார். அந்த அம்மா வந்து ஆண்களே வந்து வெறுக்கிற வர்க்கம். அந்த அம்மா கூட நாகேஷ் பார்த்துட்டு சுமாராக இருப்பார், எப்படி ரெண்டு பேர்த்தையும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஸோ அதுக்கு ஒவ்வொரு நாடகம் போடுவாங்க. ஒவ்வொரு நாடகம் அவங்க செய்யக்கூடிய எல்லாம் ஒவ்வொன்றே சொதப்பிடும். முதல்ல தற்கொலை பண்ணுற மாதிரி ஒரு நாடகம் போடுவாங்க, அதுவும் சொதப்பிடும். இவர் வந்து சுருக்கு கயிறெல்லாம் போட்டு மரத்தில் இருந்தெல்லாம் கீழே விழுவார். அதுக்கடுத்தது வேறு அடுத்த நாடகம் வந்து
ஒரு அத்தையை கூட்டிட்டு வந்து அத்தை கிட்ட அவளை சொத்து எழுதி வாங்கினா அதுக்கு மனைவியா நடி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அது சொதப்பிடும். மூணாவது ஒரு குழந்தையை கடத்துவாங்க, குழந்தையை கடத்தி அது வந்து மாட்டி போலீஸ் வரைக்கும் போய் பயங்கரமாக சொதப்பலாயிடும். ஸோ இப்படி மனோரமா ஓட்டுறாக்க கடைசியில் இவர் தனக்காக படுற கஷ்டத்தை பார்த்து அந்த அம்மா சரின்னு சொல்லுவாங்க. I'm gonna make it.